40,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கிற ரெண்டு ஸ்மார்ட் போனை தான் இந்த வீடியோல கம்பேர் பண்ண போறோம். ஒன்னு OnePlus 12R, இன்னொன்னு IQOO நியோ 9 ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே, ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே 6.7 இன்ச்ல ஃபுல் HD ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இதுல IQOO நியோ 9 ப்ரோல 1.5K ஸ்கிரீன் ரெசல்யூஷன் இருக்கு. பட் இது OnePlus 12R ல UHD சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. OnePlus-ல அடிஷனலா பாண்டிங் குரில்ல கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு. பட் இதுவே IQOO நியோ 9 ப்ரோல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனை பத்தி சொல்லவே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே 8GB இல்ல 12GB ரேம் இருக்கு. LPDDR5X ரேம் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 128 இல்லனா 256GB UFS 4.0 இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தரமான கேமிங் ப்ராசஸர். IQOO-ல Q1 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே OnePlus 12R-ல Adreno 740 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே பிரைமரி சென்சார் 15MP சோனி IMX யூஸ் பண்ணியிருக்காங்க. IQOO-ல சோனி IMX 920 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே OnePlus-ல சோனி IMX 890 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே செகண்டரி சென்சார் 8MP அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷனலா OnePlus-ல 2MP மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே வீடியோ ரெக்கார்டிங் 4K 60fps வர சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் 1080p 30fps வர சப்போர்ட் பண்ணும். ரெண்டு ஸ்மார்ட் போன்லுமே ஸ்டெரியோ டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் அண்ட் அடிஷனலா OnePlus-ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. IQOO-ல 5160mAh பேட்டரி இருக்கு. இதை பவர் பண்றது 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. இதே OnePlus-ல பாத்தீங்கன்னா 5500mAh பேட்டரி சப்போர்ட் இருக்கு. இதை பவர் பண்றதுக்கு 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தா இந்த ரெண்டு போன்லுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சப்போர்ட் இருக்கு. ரெண்டு போன்லுமே IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கு. ரெண்டு போன்லுமே IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு. OnePlus 12R-ல அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. பட் IQOO-ல அது கிடையாது. டிசைனை பொறுத்தவரைக்கும் IQOO தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு போன்ல எது சூஸ் பண்றது ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டியில OnePlus விட IQOO-ட டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. மற்ற எல்லா ஃபீச்சரும் சேமா தான் இருக்கு. ஸோ IQOO-வா OnePlus-ஆன்னு கேட்டீங்கன்னா IQOO OnePlus-ன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.